வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல உருளைக்கிழங்கு கொடமிளகாய் சேர்த்து ஒரு சுவையான குழம்பு ரெசிபி எப்படி பண்றதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 150 கிராம் உருளைக்கிழங்க இந்த மாதிரி தோல் சீவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வைக்கும் போது கொஞ்சமா மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய சைஸ் கொடமிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சிருக்கேன். இதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகுழுந்து சேர்த்துக்கிறேன். கடுகுழுந்து பொரிய ஆரம்பிச்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா வறுபட்டதும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வதங்குறதுக்கு முன்னாடி இதில் சில பொருள் வந்து சேர்க்க வேண்டியது இருக்குது, அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும், நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இது கூட அரைச்சி சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய், ஒரு 5 பூண்டுப்பல், நம்ம குழம்புக்கெல்லாம் சேர்ப்பல்ல கொஞ்சம் மீடியம் சைஸ் பூண்டுப்பல் அது எடுத்திருக்கேன். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து கொஞ்சம் குறகுறப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம அரைச்சி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா அதோட சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதங்க விட்டுறலாம். இந்த பூண்டு இஞ்சி பச்சை மிளகாயோட ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு தனியான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் வந்து இது மூணையும் இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியை நறுக்கினதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது சும்மா கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன், அப்படின்றதுனால தேவையான அளவு உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துருக்கேன். தக்காளியை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொடமிளகாயை சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கொடமிளகாயை வந்து நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்க போகிறோம். நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். தண்ணி வந்து லைட்டாக இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கிட்டால் போதும். தண்ணி வந்து நிறைய ஊற்றி வேக வைக்க வேண்டாம். பாருங்கள், கொடமிளகாய் வந்து நல்லா வெந்துருச்சு. இதில் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால நீங்கள் காரம் சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மசாலா சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குழம்பு மாதிரி தான் பண்ண போகிறேன், கொஞ்சம் தண்ணியாக பண்ண போகிறேன் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி. உங்களுக்கு வந்து சப்பாத்தி பூரியோடையெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கிரேவி டைப்பில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து தண்ணியோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதில் ஒரு 4 பீஸ் எடுத்து நல்லா மசிச்சுட்டு இதில் கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கிட்டிங்கன்னா கிரேவி வந்து நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக இதில் மல்லித்தலை தூவிட்டு இறக்கிடலாம்.
பாருங்க, நம்மளோட சுவையான ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.